தளபதி 65 படத்தில் கேங்ஸ்டராக மிரட்ட போகும் விஜய். மாஸ்டர் படத்தை அடுத்து தளபதி விஜயை ஏஆர் முருகதாஸ் இயக்குவார் என்று கூறப்பட்டது. தற்போதைக்கு தளபதி 65 என்று அழைக்கப்படும் அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் என்றார்கள். இந்த நிலையில் தளபதி 65 படத்திலிருந்து முருகதாஸ் விலகியிருக்காரு. இதனால் அடுத்து யார் இயக்க போகிறார்கள் என கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதையடுத்து நயன்தாராவை வைத்து கோலமாவு கோகில படத்தை இயக்கிய நெல்சன் திலீப்குமார் தான் தளபதி 65 படத்தை இயக்க போவதாக தகவல் வெளியாகி தீயாக பரவிட்டிருக்கு. நெல்சன் தளபதி விஜய் கூட்டணி சேரும் படத்திற்கு தமன் இசையமைக்க இருக்காராம். தமன் ஏற்கனவே முருகதாஸ் இயக்கத்திலும் இசையமைக்க இருந்தாரு. முருகதாஸ் விலகி இருந்தாலும் இவர் தான் தளபதி 65 படத்தின் இசையமைப்பாளர் என தளபதி உறுதியாக இருக்காரு. அதே போல தளபதி 65 படத்திற்காக மாசான ஓபனிங் பாடலை ஏற்கனவே முடித்து வைத்திருக்காராம். அந்த பாடலை நெல்சன் இணையும் படத்தில் சேர்க்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் நெல்சன் தளபதி விஜய்க்காக என்ன கதை வைத்திருக்கிறார் என்று பேச்சு கிளம்பியிருக்கு. நெல்சன் திலீப்குமார் சிம்புவை வைத்து வேட்டை மன்னன் படத்தை எடுத்தார். ஆனால் அந்த படம் கைவிடப்பட்டது. தற்போது வேட்டை மன்னன் கதையை தான் தளபதி விஜய் வைத்து இயக்கப் போவதாக கூறப்படுது. நெல்சன் படத்தில் தளபதி விஜய் வித்தியாசமான கெட்டப்பில் வர இருக்காராம். எப்பொழுதோ சிம்புவுக்கு எழுதிய கதையை தற்போது இயக்கினால் சரிவருமா என்றும் விவாதிக்கப்படுகிறதாம். ஆனால் தளபதி விஜய்க்கு கேங்ஸ்டர் கதையை தயார் செய்து வைத்திருந்ததாக சொல்லப்படுது. வித்தியாசமாக காமெடி கலந்த ஆக்ஷன் படமாக இருக்கும் என சொல்லப்படுது. தளபதி விஜய் தொடர்ந்து வித்தியாசமான கதை களத்திற்கு இளம் கலைஞர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்காரு. அனிருத் மூலமாக விஜய்க்கு கதை கூறியிருக்காரு நெல்சன். கதை கூறியதும் விஜய்க்கு பிடித்ததாக தெரியுது. தளபதி விஜய் கேங்ஸ்டராகவும் காமெடியிலும் இந்த படத்தில் கலக்குவார் என சொல்லப்படுது. நெல்சன் திலீப்குமார் தற்பொழுது சிவகார்த்திகேயனை வைத்து டாக்டர் படத்தை இயக்கிட்டு இருக்காரு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே டாக்டர் படத்திலிருந்து பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. டாக்டர் படத்தின் ஷூட்டிங் இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருப்பதால் அதனை முடித்துவிட்டு தளபதி 65 படத்தின் வேலைகளில் தீவிரமாக இறங்க இருக்காரு நெல்சன். முன்னதாக முருகதாஸ் எழுதிய கதை பிடிக்காமல் அதை திருத்துமாறு விஜய் கூறியிருக்காரு. கதை பிரச்சனையால் தான் முருகதாஸ் தளபதி 65 படத்திலிருந்து விலகினார் என்று கூறிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நெல்சனின் பழைய கதையில் நடிக்க விஜய் எப்படி ஒப்புக்கொண்டார் என்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஆனால் விஜய்க்காக புதிய கதையை கூறி சம்மதம் வாங்கியிருக்காரு என செய்திகளும் வந்துட்டு இருக்கு. தளபதி 65 படப்பிடிப்புகள் ஜனவரி பொங்கலுக்கு பிறகு ஆரம்பிக்கலாம் என கூறப்படுது. தளபதி 65 படத்தை அடுத்த வருட தீபாவளிக்கு வெளியிடவும் திட்டமிட்டிருக்காங்களாம். தளபதி விஜய் தன் மாஸ்டர் படத்தின் ரிலீஸிற்காக காத்துட்டு இருக்காரு. மாஸ்டர் குறித்து ஏதாவது அப்டேட் கொடுங்கள் என்று விஜய் ரசிகர்கள் இயக்குனர் லோகேஷிடம் கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். இந்த நிலையில் மிக விரைவில் அப்டேட் வரும் என்று லோகேஷ் சமீபத்தில் ட்விட்டர்ல தெரிவித்திருக்காரு. தீபாவளி ஸ்பெஷலாக டீசர் வெளியாகும் எனவும் செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கு. மாஸ்டர் படத்தை கடந்த ஏப்ரல் மாதமே ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் கொரோனா வைரஸ் பிரச்சனை ஏற்படவே ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. மாஸ்டர் படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது.